தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 1-18 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ, உடல் இச்சையினாலோ, ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தி உள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். ஆம், என் அன்பிற்குரியவர்களே, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அது கடவுளாயும் இருந்தது. அதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கடவுள் இந்த வாக்கினை வெளிப்படுத்துகிறார். எவ்வாறு என்றால், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். ஆம், என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை நமக்கு ஒளியாக இருக்கிறது, வாழ்வாக இருக்கிறது. நம்முடைய வாழ்விற்கு அது ஒளியாகவும் வாழ்வாகவும் இருக்கிறது. எனவே அந்த உயிருள்ள வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், நம் வாழ்வோடு அவற்றை ஒன்றித்து பார்க்க வேண்டும், அவற்றை நம் வாழ்வாகவும் மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பினை தான் இந்த நாள் நமக்கு கொடுக்கிறது. 2020 கடைசி நாளில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கடைசி நாள், பல துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள். நம்பிக்கையோடு, மகிழ்ச்சியோடு 2020 என்றால் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும், ராசியாக இருக்கும். இந்த ஆண்டில் பல சாதனைகளை நாம் செய்ய போகிறோம். தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்பட போகிறது, கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட போகிறது, குடும்பத்திலே மகிழ்ச்சி நிறைந்திருக்க போகிறது, நல்ல வீடு வாங்க போகிறோம்,
நம் குடும்பம் மேலும் மேலும் சிறக்க போகிறது என்கிற பல கனவுகளோடு துவங்கப்பட்டதுதான் 2020. ஆனால் பல இன்னல்கள், இடையூறுகள், தடைகள், மேற்கொள்ள முடியாத சுமைகள் மீண்டும் மீண்டுமாக நாம் சந்தித்துக் கொண்டே இருந்தோம். அன்புக்குரியவர்களே, இதுதான் 2020. பலருக்கு வருத்தமாக, சோகமாக, தொழிலில் வீழ்ச்சியாக இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. அவர்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேற முடியாமல் தடைபட்டு போயிருக்கிறது. ஆனாலும் கூட இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு சாந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் கொரோனா தொற்று நோய் என்கிற மிக பெரும் ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருந்தது. பல கோடி மக்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டார்கள். பல லட்சம் மக்கள் தங்கள் உயிர்களை இழந்தார்கள். 2020 பல உயிர்களை பலி வாங்கியது. பல பொருட்சேதங்கள் இந்த புயலினால் ஏற்பட்டது. ஆனாலும் கூட நம்பிக்கையோடு 2021 நாம் அடியெடுத்து வைக்கிறோம். ஆம், வாக்கு மனிதரானார், அவர் நம்மிடையே குடிகொண்டார். நமக்கு ஒளியாக, வாழ்வாக இந்த இறைவன் நமக்கு முன்பாக இருக்கிறார் என்பதையே இந்த நாள் நம்பிக்கையோடு நமக்கு சான்று பகர்கிறது. நம்பிக்கையோடு நமக்கு சான்று பகர்கிறது. நம்முடைய பங்குகளில் அன்பியங்கள் இருக்கிறது. அன்பிய கூட்டங்களை நாம் வழி நடத்துகிறோம். பல அன்பியங்கள் எப்படி செயல்படுவது என்றே தெரியவில்லை. எல்லாம் ஒன்னா கூடி வருவாங்க. நேரம் இப்படி அப்படிதான் இருக்கும். ஒன்னா கூடி வரும்போது எல்லாரும் சேர்ந்து ஜபமாலை சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படி இப்படி பேசிட்டு ஊருக்கு அதெல்லாம் பேசிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இதுவல்ல அன்பிய கூட்டம். அன்பிற்குரியவர்களே, அன்பிய கூட்டம் என்பது இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் தருவது. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்பதை தியானிக்க செய்வது. ஒவ்வொரு அன்பிய கூட்டமும் இதை முன்னிலைப்படுத்த வேண்டும். எனவே இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொருட்டு அந்த குடும்பத்திலே இறை வார்த்தையை பிரித்து வைத்து அதை பூக்களால், ஒளியினால் அலங்காரம் செய்ய வேண்டும். அதை அற்புதமாய் அலங்காரம் செய்த இடத்திலே மக்கள் எல்லோரும் கூடி அமர்ந்து கொண்டு அந்த இறை வார்த்தையின் முன்பாக அன்றைக்குரிய இறை வார்த்தையோ அல்லது அந்த கூட்டத்திற்கு தகுந்த ஒரு இறை வார்த்தையோ எடுத்து அதை வாசிக்க வேண்டும். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, மூன்று முறை அந்த இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். வெவ்வேறு நபர்கள் மக்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியாக உரக்க சத்தமாக உரைத்து அன்பிற்குரியவர்களே இந்த இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். மூன்று முறை வாசிக்க வேண்டும் வெவ்வேறு நபர்கள். அவ்வாறு வாசித்து முடித்த பின்பு ஒவ்வொருவரையும் தங்களுக்கு பிடித்த இறை வார்த்தை எது, எந்த வார்த்தை உங்களுடைய மனதை தொட்டது என்று கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அதை வழிநடத்துகிறவர் உங்களுக்கு பிடித்த இறை வார்த்தை என்ன, இன்றைய இறை வார்த்தையின் வழியாக உங்களுடைய மனதை தொட்டது எது என்று கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அவர்கள் சொல்லி முடித்த பின்பு எதற்காக இந்த இறை வார்த்தை உங்களுக்கு பிடித்தது, ஏன் இந்த வார்த்தை உங்களுடைய மனதை தொட்டது என்று மீண்டுமாக அவர்களை சொல்ல வைக்க வேண்டும். பிறகு அந்த இறை வார்த்தையோடு தங்களுடைய வாழ்வை ஒப்புமைப்படுத்தி ஒன்றிணைத்து பார்க்கின்ற ஒரு பார்வையாக அந்த இறை வார்த்தையை அன்பிற்குரியவர்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையோடு அவற்றை தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். பிறகு அந்த இறை வார்த்தையை தம் உள்ளத்திலே பதித்து கொண்டு வீடுகளுக்கு சென்று அதை நம்முடைய வாழ்வாக மாற்ற வேண்டும். இதைத்தான் ஒவ்வொரு அன்பிய கூட்டமும் நமக்கு நினைவூட்ட வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, பாருங்கள், வாக்கு மனிதரானார், நம்மிடையே அவர் குடிகொண்டார் என்று சொல்லும் போது அந்த இறை வார்த்தையானது நம் உள்ளத்திலே குடியிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளத்திலிருந்து செயல்படுகிறார், நமக்கு ஒளியாக வழிகாட்டுகிறார், நமக்கு வழியாக இருந்து நமக்கு வாழ்வு கொடுக்கிறார். இறை வார்த்தை அழகாக சொல்கிறது, என் வார்த்தைகள் உங்களுக்கு ஆவியும் உயிருமாகும். யோவான் நற்செய்தி 6:63 இறை வார்த்தை. அவ்வாறே வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. யோவான் நற்செய்தி 6:68 இறை வார்த்தை. வாழ்வு தருகிற வார்த்தைகள் இறைவனிடத்தில் தான் உள்ளது. அந்த வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், அதை நம் வாழ்வாகவும் மாற்ற வேண்டும். அப்படி இருந்தால் பிறக்கின்ற இந்த 2021 நமக்கு நம்பிக்கையின் ஆண்டாக அமைந்து சகலவிதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருவதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை,
மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன்.